சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு கைகோர்த்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் புதுச்சேரி அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதற்கும் சிறுமியின் உயிரிழப்புக்கும் அரசுதான் காரணம் என அவர்கள் குற்றஞ்சாட்டினர். புதுச்சேரி மாநிலத்தில் அண்டை மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்படக்கூடிய சர்வதேச போதைப் பொருள் விற்பனையை புதுச்சேரி ஆளும் அரசு தடுத்து நிறுத்த எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. கடந்த வாரம் கூட 9 வயது சிறுமி போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதால் கடத்தி பாலியல் வன்முறை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இது இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்துக்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியது. புதுச்சேரி அண்ணா சாலையில் நடைபெற்ற மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி பங்கேற்றனர். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி பெற்றுத் தர வேண்டும் என்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். போதை விற்பனை போயும் பரவி போய மாட்டோம்.